பேங்கிங் போகும்போது என்ன யூஸ் பண்ணுறீங்க, லைக் பாஸ்வேர்ட்ஸ்ன்றது என்ன காமன் மேன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர அவங்களோட நேம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை டேட் ஆஃப் பர்த் ஆனிவர்சரி டேட் இதனோட காம்பினேஷன்ஸ் தான் அவங்க பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்லையும் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. இதை எடுத்து யார் வேணால் போட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அந்த மொபைல் வேலட்ஸ் எல்லாம் இப்போ ப்ரைவேட் பார்ட்டிஸ் லைக் பேடிஎம் ஃப்ரீ சார்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பேங்க்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கேஒய்சின்னு ஒரு நாம்ஸ் இருக்கு சார், தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு தான் உங்க அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணுவாங்க. பட் வந்து நீங்க பேடிஎம் ஃப்ரீ சார்ஜ் ஆகும்போது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு மொபைல் நம்பர் இருந்தா போதும், நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு அதாவது எடுத்தாங்க அப்படின்னா மொபைல் திருட்டு போச்சுன்னு என்ன ஆகும், மொபைல் திருட்டு போனாலும் அதே தான் உங்களுக்கு ரிஸ்க். நாளைக்கு உங்க மொபைல் நம்பர் வச்சு இப்போ ரீசெண்டாக பெங்களூர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஜனவரி ஒரு 12 லட்சம் ரூபீஸ் எடுத்திருக்காங்க கிரிமினல்ஸ். யார் கிரிமினல் அப்படின்னா ஒரு பேங்க் மேனேஜர். ஸோ பேங்க் மேனேஜர் எத்தனை பேர் அவங்க வந்து பேங்க்ல வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் எடுத்து தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை உங்களுக்கு தெரியாமல் பிளாக் பண்ணிட்டு அந்த மொபைல் யூஸ் பண்ணால் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணி தொடர்ந்து